ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு சத்துமாவு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கலாம், அதுதான் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெள்ளம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவங்க கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவாங்கிறக்காக நான் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம்னா எவ்வளோ மாவு வேணுமோ அது உங்களுக்கு தேவை தக்கின. கொஞ்சோண்டு தேங்காய் பூ, ஒரு ஏலக்காய் சளிச்சு வடிகட்டிக்கோங்க. அதில் தூசு எல்லாம் வேணுங்க. அப்புறம் தேங்காய் பூ, தேங்காய் பூவும் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே எதுடா பிள்ளைங்க சாப்பிடுவான் தான் வருவாங்க. என் மக எப்பயுமே அப்படி தான் வருவான், வரும்போது சாப்பாடு என்னமா இருக்குது அப்படின்னு. சாப்பாடு வேண்டாமா, ஏதாவது செஞ்சு கொடு. சரி, சத்து மாவில் தோசை சுடுவோம்ட்டு தோசை பாதம் வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். சுட்டு எடுத்து வைக்க முடியுமே என் மகன் ஒன்றுன்னா சாப்பிட்டுட்டான். அதை எடுத்து காட்டுறதுக்கு கூட முடியலை. கடைசியாக ஒன்று வச்சிருடா காட்டுறதுக்கு வீடியோவில். நல்லா இருக்குங்க, செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வச்சிருன்னு சொல்ல போய் அந்த தோசை மிஞ்சிச்சு. பாய்.